கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சென்னை மக்கள் வந்துட்டு இந்த மழை வெள்ளம்னால எவ்வளோ தூரம் அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை தொடர்ந்து இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு மழை பெய்கிற காரணத்தினால தண்ணி தேங்கினது தேங்கின மாதிரி அப்படியே தான் இருக்குது. இதனால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி வந்துட்டு அப்பப்போ திறந்து விட்டுக்கிட்டும் இருக்காங்க. அதோடைய முழு கொள்ளளவையும் எட்டுனதை தொடர்ந்து அப்பப்போ திறந்து விடுறதுனால அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு சென்னைக்குள்ளே வரும்பொழுது நிறைய இடத்துல வந்துட்டு வெள்ளக்காடு மாதிரி நிற்கிது அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிட்டு இருக்குது. இது இவிபி ஃபிலிம் சிட்டியில் இருக்கக்கூடிய பிக்பாஸ் வீட்லேயுமே வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. கடந்த வருஷம் சீசன் 4 நடந்துட்டு இருக்கும் பொழுது இதே மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் வந்துட்டு இவிபி ஃபிலிம் சிட்டியில் தேங்க நிற்க ஆரம்பிச்சது அப்படின்னும், இதனால பிக்பாஸ் வீட்டில் இருந்த போட்டியாளர்கள் எல்லாரையுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய 5-star ஹோட்டலில் வந்து தங்க வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக கமல் சாருடைய எபிசோட்லேயுமே ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு இதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையுமே 5-star ஹோட்டலில் வந்துட்டு இருக்கிற போட்டியாளர்களை வந்துட்டு மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டோடைய ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வந்துட்டு பழுதாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான டேமேஜ் வந்துருச்சுன்னா கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு வீட்டில் தங்க வைக்கிறது சேஃப்டி கிடையாது. அதே மாதிரி ரெகுலர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் எதையுமே வந்துட்டு செய்ய முடியாது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டஸ்டன்ஸோட சேஃப்டி தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிக்பாஸ் யூனிட் அங்கே யாரெல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவிபி ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அங்கே சுற்றி நிறையா பூச்சிகள், அதே மாதிரி கொசு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கிறதுனால டிசீஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மழைக்காலத்தில் பூச்சிகள் ரொம்பவே அதிகமாக வரும் அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் அதுவுமே பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கும் பிக்பாஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் வந்துட்டு அவருடைய சோசியல் மீடியா பேஜில் அவர் புதுசாக பார்த்த பூச்சிகள், கொசு எவ்வளோ அதிகமாக இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறார் இல்லையா. ஸோ அதுவுமே வந்துட்டு இவிபி ஃபிலிம் சிட்டியில் இருக்கிறதுனால பிக்பாஸ்லேயும் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கூடிய சீக்கிரம் தண்ணி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு எக்யூப்மெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், டேமேஜஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பழையபடி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இயல்பு நிலைக்கு இந்த ஷோவை வந்துட்டு ஒளிபரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு ஒரு நாளில் நடந்ததை 2 episodes பிரித்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக்பாஸ் வீட்டில் வந்துட்டு இப்போ வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஹோட்டலுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.